அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றோம் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாஸ்து நாள் வாஸ்து நேரம் என்ன சொந்த வீடு அமைய என்ன செய்ய வேண்டும் அருமையான சதுர்த்தி விரதம் இருப்பது எப்படி வழிபாடு எப்படி மேலும் கணவன் ஒற்றுமைக்கு ஓர் ஆலோசனை ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் முழுமையாக கேட்டுவிட்டு அப்படியே விட்டு விடாமல் உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது இந்த ஆடியோவை ஷேர் பண்ணிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வாஸ்து நாள் வாஸ்து பூஜை போடுவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் உள்ளது இந்த வாஸ்து நாளில் வாஸ்து நேரம் ஏற்ப அப்படின்னா காலை பத்து முப்பத்தி ரெண்டிலிருந்து பதினோரு மணி எட்டு வினாடி வரை அதாவது ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாசி இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பத்தி ரெண்டு மணியிலிருந்து பதினோரு மணி எட்டு வினாடி வரை வாஸ்து நேரம் இருக்கின்றது எனவே வாஸ்து பூஜை போடணும்னு நினைக்கிறவங்க அந்த நேரத்தில் வாஸ்து பூஜை போடுங்க சொந்த வீடு அமைய வேண்டும் சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவு உங்களுக்கு இருது அது கூடாமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வாஸ்து நாளில் வாஸ்து நேரத்தில் உங்கள் வீட்டில் ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி இருந்ததென்றால் அல்லது பானலிங்கம் இருந்ததென்றால் அல்லது சிவனுடைய சிலைகள் எதாக இருந்ததுனாலும் அந்த சிலைக்கு முன்பாக அல்லது எதுவுமே இல்லை சிவனுடைய படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கு முன்பாக பச்சரிசி மாவினால் கோலமிட்டு நான்கு திசையை பார்த்தாற்போல் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசையை பார்த்தாற்போல் நான்கு தீபங்கள் அதுவும் நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் குறிப்பு வாஸ்து நேரத்தில் இந்த தீபம் எறிகணும் காலை பத்து முப்பத்தி ரெண்டுக்கு இந்த தீபம் ஏற்றி பதினோரு மணி எட்டு வினாடி வரை இந்த தீபம் பார்த்து கொள்ளுங்கள் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கோ அவங்க எல்லாம் இந்த தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றி நீங்கள் ஊதுபத்தி கால்புரம் காட்டி சுவாமி கும்பிட்டா கூட போதுமானது நிச்சயமாக உங்கள் சொந்த வீடுக்கானது விரைவில் நிறைவேறும் தெற்கு திசை பார்த்து தீபம் எரியலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலருக்கு இருக்கும் இது வந்து வாஸ்து நேரத்தில் வாஸ்து நாள் வாஸ்து நேரத்தில் ஈசனை நோக்கி நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அதுவும் நான்கு திசையும் சேர்ந்து தான் வழிபாடு செய்கிறோம் அதனால் எந்த விதமான விளைவுகளும் ஏற்படாது அடுத்தது அந்த அன்னைக்கு சதுர்த்தி திதி வருது சதுர்த்தி விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க காலையில் பிரம்மமுர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் விரதத்தை தொடங்குங்கள் அன்று முழுவதும் திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் ஏதேனும் விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது விநாயகர் பாடல்களை பாடுங்கள் அல்லது கேளுங்கள் அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே உங்கள் வீட்டை இருக்க விநாயகர் அல்லது வேறு எந்த விநாயகர் சிலை இருந்தாலும் அல்லது விநாயகர் படம் இருந்தாலும் அதற்கு முன்பாக ஏதேனும் இனிப்புகளை நெய்வேற்றி அமைத்து ஓம் கனப்பத்தையே நமக ஓம் கனப்பத்தையே நமக ஓம் கண்ணப்பத்தையே நமகனு நூற்றி எட்டு முறை மந்திரத்தை உளமாற மானசீகமாக முழு சரணாகதியோடு சொல்லுங்கள் சொல்லி முடித்து தூபதீபம் காட்டி நீங்கள் சதுர்த்தி விரதத்தை முடித்து கொள்ளலாம் அடுத்தது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒரு தாந்திரிகத்தை சொல்ல போகிறேன் நீங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே பூஜை செய்கிறவ செய்கிறவங்க அதாவது இதில் இன்னொரு தகவலும் சொல்லிடுறேன் சதுர்த்தி விரதம் இருந்து சதுர்த்தி பூஜை செய்கிறவங்க செய்யலாம் சுவாமி நான் விரதம் இருக்கலை மாலை நீங்கள் சொன்ன மந்திரத்தை மட்டும் சொல்லி பூஜை பண்ணலாமான்னால் தாராளமாக பண்ணலாம் அவ்வாறு மாலை பூஜை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுவீங்களே விளக்கு அந்த விளக்குக்கு அடியில் அரச இலை அரச மரத்து இலை சேகரித்து அந்த அரச இலையின் மீது நாளை தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது உங்கள் வீட்டில் எப்பவும் போல நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு தான் புதியதாக விளக்கு வைக்க வேண்டாம் புதியதாக விளக்கு எது வைக்க வேண்டாம் எப்பவும் போல வில் தீபத்துக்கு அடியில் அரசு இலை வைத்து நாளை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் சாமி எங்கள் ஊரில் அரச இலை கிடைக்கலன்னு சே கேட்காதீங்க யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க கிடைக்காதவங்க நார்மலாக நான் சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு மட்டும் செய்யுங்க இந்த அரசு இலை மீது தீபம் ஏற்றி வழக்கம் போல ஏற்றக்கூடிய தீபம் அதே விளக்கு அந்த விளக்கு கடையில் அரச இலை நாளை மட்டும் அது தீபம் எ எரிந்து குளிர்ந்த பிறகு அந்த அரசு இலையை உடனே அப்புறப்படுத்தினா அல்லது அடுத்த நாள் அப்புறப்படுத்தலாம் அது உங்கள் சௌகரியத்தை பொறுத்து இந்த அரச இலையின் மேல் தீபம் ஏற்றுவது கணவன் மனைவிக்களை ஒற்றுமை ஏற்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப்னு தொடர்பு கொடுக்கிறேன் நிச்சயம் பதில் தருகின்றேன் ஒரு அறிவிப்பு உங்களது பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தீர்வதற்கு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தனதா யக்ஷினி தேவதையின் நேரடி தீட்சை நேரடி தீட்சின் முகாம் தீட்சையின் மூலமாக மந்திர உபதேசம் தரப்போகின்றேன் பல அற்புதமான பணவசிய தாந்திரிக முறைகளை சொல்லித்தரப்போகின்றேன் அந்த நேரடி வகுப்புக்கு கலந்துக்க விரும்புன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு நானூறு வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் ஐம்பது பேருக்கு மட்டும் அனுமதி மேலும் வருகின்ற திங்கட்கிழமை புதியதாக சோமவார அன்னதான திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தொடங்க இருக்கின்றோம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அந்த திட்டத்தின் பேர் அன்னதானம் நடைபெறும் மேலும் பதினான்காம் தேதி காரடையன் நோன்பை முன்னிட்டு அன்னதானம் நடைபெறும் மேலும் கல்வி கொடை தொடர்ந்து நமது அறக்கட்டையின் சார்பாக நடத்தப்படும் இதில் உங்களால் எதேது பங்கெடுக்க விரும்புனால் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்